காற்று சரியில்லை, எந்த அதிர்ச்சியும் ஏற்படக்கூடாது, அப்படி ஏற்பட்ட உயிருக்கு ஆபத்துன்னு டாக்டர் சொல்லியிருக்கிறாரு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? டாக்டர் தான் சீட்டு போகணும். தூக்கு தூக்குமா. கண்ணாடி உலகம் கைப்பட்டா கூட உடஞ்சிடும். தற்கொலை பண்ணிக்க போறத பார்த்ததும் எங்க அம்மா நம்மளை விட்டு போயிடுவானோங்கிற பயத்துல அவ மயக்கம் போட்டு விழுந்துட்டான். இதுக்கு யாரு பொறுப்பு? தப்பு பண்ணிட்டேமா, நான் ரொம்ப சுயநலமா இருந்துட்டேன். அன்னைக்கு கல்யாண மண்டபத்துல என்ன நடந்திருக்கும் தெரியாம நான் சந்தேகப்பட்டுட்டேன். கடவுள் என்ன கைவிட மாட்டார்னு தைரியமா இருந்தேன். ஆனா மகேஷ் ஸ்னேகாவ கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அந்த போட்டோ ஆதாரம் இன்னைக்குதான் எனக்கு கிடைச்சது. அதை பார்த்ததும் என்னால தாங்க முடியல. அதனாலதான் நான் இப்படி ஒரு முடிவு வந்துட்டேம்மா. ஆனா அது ஐஸ்வர்யா உயிருக்கு இவ்வளவு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் சத்தியமா நான் எதிர்பார்க்கலப்பா. நீ அப்படி ஒரு காரியம் பண்ணியிருந்தா உன்னால நாலு உயிர் போயிருக்கும். அதுல உனக்கு சந்தோஷமா? நீ தூக்குல தொங்கி இருந்தா உன் வயித்துல இருக்கிற கரு போயிருக்கும். உன்னை பிரிஞ்சு என் பேத்தி உயிரோட இருக்க மாட்டா. அவளை பிரிஞ்சதுக்கு அப்புறம் நான் உயிரோட இருக்க போறேன். துரோகம் செஞ்சுட்டான்னு எல்லா பொம்பளைங்களும் தூக்குல தொங்கணும்னு முடிவு எடுத்துட்டா அப்புறம் நாட்டுல தூக்கு கயிறுக்கே பஞ்சம் வந்துருமா? எல்லா குடும்பத்திலயும் இந்த மாதிரி பிரச்சனை இருந்துகிட்டு தாமா இருக்குது. உலகத்துல சத்தியத்துக்கும் நேர்மைக்கும் உண்மைக்கும் மதிப்பு இருக்குமா? அது என்னைக்காவது ஒரு நாள் ஜெயிக்கும். அதை நம்பாம பொண்ணு மாதிரி மனசு முடிஞ்சு போறவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் அரிச்சந்திரன் கதையே நம்ம நாட்டுல இருக்கு. உண்மை மட்டும் பேசின அவனுக்கு எத்தனை சத்திய சோதனை. மனைவியையும் குழந்தையும் பிரிஞ்சு சுடலையா அவன் புணம் இருக்கலையா? பெத்த மகனை பறி கொடுத்து நீதி நேர்மையை கடைப்பிடிக்கலையா? சத்தியத்தை கடைசி வரைக்கும் அவன் நம்பலையா? கடைசி வரைக்கும் அவன் பேசின உண்மைதான் அவனை காப்பாத்திச்சு. தேவனிகளை கடைசியில அவனுக்கு அடிபணிஞ்சாங்களே. இதையெல்லாம் படிச்சும் கதையா கேட்டுமா உன் மனசுல தைரியம் வரல? தெளிவு பிறக்கல? தவற உணர்ந்துட்டமா? என்ன மன்னிச்சிருக்க? பொம்பளைக்கு போராடுற குணம் வேணும். ஆம்பளை விட பொம்பளைக்குதான் வலியையும் வேதனையும் தாங்குற சக்தி அதிகம், பொறுமையும் அதிகம். அதனாலதான் ஒரு குழந்தைய உருவாக்குற சக்தியையும் சந்தர்ப்பத்தையும் ஆண்டவன் பெண்களுக்கு கொடுத்திருக்கான். ஆம்பளைக்கு அந்த பாக்கியத்தை தரலையே. போன தடவை நீ கிணத்துல விழப்போனப்போ நான் உன்னை காப்பாத்தினேன். இந்த தடவை நீ தூக்குல தூங்காம ஐஸ்வர்யா உன்னை காப்பாத்திருக்கா. ஆனா நீ எங்களை கொண்டுடாதம்மா. நாங்க வாழ போறதே இன்னும் கொஞ்ச காலம்தான். அதுக்குள்ள நீ எங்களை கொண்டுடாதம்மா, கொண்டுடாத. இல்லம்மா இல்ல, நான் இனிமே இந்த மாதிரி ஒரு விபரீத முடிவு எடுக்க மாட்டேன். நான் முடிவு பண்ணிட்டேன்.
இனிமே என் வாழ்க்கையில மகேஷ் இல்ல. ஐஸ்வர்யா என் முதல் குழந்தை, வயிற்றுல வளர்றது என்னோட ரெண்டாவது குழந்தை. இவங்களுக்காக தான் நான் இனிமே வாழ போறேன். அம்மா, இனிமே சத்தியமா தற்கொலைங்கிற வார்த்தையை அகராதில் என்ன? ஐஸ்வர்யாவ நல்லபடியா என் குழந்தைய கவனிச்சுக்குவேன். என்ன மன்னிச்சிருக்கம்மா, என்ன நம்புங்கம்மா. இப்படி உட்கார். அம்மா அழாதீங்கம்மா, ஐஸ்வர்யாவுக்கு ஒண்ணு ஆகாது, அவன் நல்லா ஆயிடுவாம்மா. பஞ்சவர்ணம் அறிவு கட்டவன், உன்னால நான் கேட்டேன், என்னால நீ கேட்டேங்கிற கணக்கா எல்லாமே குடிமுழுகி போச்சு. புருஷம் மொண்டாட்டி இன்னமும் ரகசியம் பேசுறாங்களேன்னு நான் தானே ஸ்டூல் மேல ஏறி நின்னு கேட்டேன். பூசணிக்க நீ ஏண்டி கூட ஏறி நின்னு கேட்ட? என்ன அத்தை சொத்தை, இப்போ புகழ்மணி அவகிட்ட என்ன ரகசியத்தை சொல்லி தொலைச்சான்னு நீ கேட்கல, நானும் கேட்கல. கேளு, வந்து வாச்சிருக்கா பாரு, உன்னால எல்லாம் போச்சு. அது இல்ல அத்தா, ஒருவேளை அவங்க ரெண்டு பேரும் பேசுறது உனக்கு சரியா கேட்கலன்னா நான் கேட்டு சொல்லாமேனு ஒரு ஆர்வத்துல. ஆமா, பொல்லாத ஆர்வம், பொடலங்க ஆர்வம். இந்த ஆர்வத்தை என் புள்ள புகழ்மணிய மடக்கி போடுறதுல காட்டுது. உன்தான் என்ன, புரியுதா? சரி, தலைய தலைய ஆட்டு. இப்போ செல்வி கிட்ட என்ன ரகசியம் இருக்குன்னு தெரியலையே, எப்படி கண்டுபிடிக்கிறது? நல்லா தேய்ச்சுக்கோ குமாரே, குமாரே. என்னப்பா இது, சுட்ட கருவாடு மாதிரி மூஞ்சிய சுருன்னு வச்சுக்கிட்டு இருக்கற? இந்த பாரு, இந்த வீட்டு வாரிசு, நீ இப்படி இருக்கலாமா? உனக்கு செயின், சட்டை, பேண்ட்டு, இந்த உனக்கு பிடிக்குமே இது கூட வாங்கித்தரேன். இந்த இந்த பணத்தை வச்சுக்க, எனக்கு ஒரு காரியம் செய்வியா? எனக்கு ஒரு புது அருவாள் வாங்கி தரியா? என்னது அருவாளா? அருவா ரொம்ப துருப்புச்சு போச்சு, ஒரு புது அருவா வாங்கணும், அதை வச்சு ஒருத்தனை போட்டணும். என்ன இவன், என்னமோ ஆப்பிள வெட்டி சாப்பிடுற மாதிரி அருவாள புதுசா கேக்குறான். அருவா வாங்கி தருவா மாட்டியா? வாங்கித்தரேன், வாங்கித்தரேன். உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆகணும். அது உன் தங்கச்சி செல்வி இருக்காள்ல, அவ குழந்தை தட்டுக்கிட்டதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. என்னமோ ஒரு ரகசியம் இருக்கு, அது என்னன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். என்ன குமார், உனக்கு அந்த ரகசியம் தெரியுமா? என் பேர் சுபா, என் பூர்வீகம் விழுப்புரம். எனக்கு வயது 26. நான் தற்சமயம் பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் உள்ள பத்மாவதி நர்சிங் ஹோமில் நர்ஸாக பணிபுரிந்து வருகிறேன். போலீஸ் கமிஷனர் ஐயா, சில நாட்களுக்கு முன் நான் ஒரு மிகப்பெரிய தவறை செய்து விட்டேன். எங்களது ஆஸ்பத்திரிக்கு பிரசவத்துக்காக வந்த ரோஜா என்ற பெண்ணிற்கு பிறந்த ஆண் குழந்தையை எடுத்து செல்வி என்ற பெண்ணிற்கு மாற்றி கொடுத்து விட்டேன். இதுகிட்ட சொன்னோம்னா வெறும் 1000 ரூபா தான் கிடைக்கும். ஆனா அதை மறைச்சு சரியான நேரத்தில் இவங்க சொல்லிட்டோம்னா இவகிட்டது லட்சக்கணக்கில் பிடிங்கலாம். அதனால இப்போதைக்கு சுபா எழுதும் லெட்டர் பத்தின ரகசியத்தை மறைச்சிடலாம். என்ன, நீ யோசிக்கிறத பார்த்தா உனக்கு அந்த ரகசியம் தெரியும் போல இருக்கு. அந்த ரகசியம் என்னன்னு சொல்ல தெரியாது. என்ன ரகசியம்? ஒண்ணு இல்லை,
நம்ம செல்விக்கு குழந்தை பிறந்துச்சு, அது செத்து போச்சு. சரி, போனா போகட்டும்னு விட்டுட்டு இன்னொரு புள்ள பெத்துக்க வேண்டியதுதானே. அதை விட்டுட்டு எவ்வளோ பெத்த புள்ளைய கொண்டு வந்து தான் புள்ள தான் புள்ளன்னு ஏன் சொல்லிக்கிட்டு தெரியணும்? அதுலதான் எனக்கு டவுட். இப்போ நீ என்ன பண்ண சொல்ற? நீ செல்வி குழந்தை பெத்த ஆஸ்பத்திரிக்கு போற, அவ இன்னொரு குழந்தை பெத்துக்காம வேற எவ்வளோ பெத்த குழந்தைய ஏன் திருடிக்கிட்டு வந்தாங்கிற ரகசியத்தை தெரிஞ்சுக்கிற. ஆனாலும் உனக்கு ரொம்ப தைரியம். அண்ணங்காரங்கிட்டே தங்கச்சியை பத்தி விசாரிக்க சொல்றிய. சரி சரி சரி, பணத்துக்காக இவ என்ன வேணாலும் பண்ணுவான்னு நீ கண்டுபிடிச்சிட்ட. செல்வி, ரகசியம் என்னன்னு நாளைக்கே தெரிய போகுது. மவளே, உன்ன கஞ்சி காய்ச்சி ஊத்துறேன்டி. அத்தா, கஞ்சியா? எனக்கு ரொம்ப பசிக்குது, கஞ்சியில தேங்காய் போட்டு கொடு. ஆமா, அதுல வெல்லம் கொஞ்சம் தட்டி போடுறேன். மக்கு மக்கு. உனக்கு சின்ன கிண்ணத்துல கஞ்சி காய்ச்சினா பத்தாது, பெரிய தொட்டியில கஞ்சி காய்ச்சி வைக்கிறேன், குடிச்சு தொலை. மாடு மாடு. அத்தா, என்ன மாடு சொல்லாத, அப்படி எனக்கு கோவம் வந்துடும். மாடு மாதிரி ஒண்ணு முட்டி ரோஜா, நீ ஒண்ணும் சாப்பிடல, இந்த ஜூஸியாவது குடிமா. இல்லம்மா, வேண்டாம். அதான் குழந்தை பழச்சிக்கிட்டாளே, இனிமே பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன? நீ புள்ள காய்ச்சி பொண்ணு, நீ பட்டினி கிடந்தா உன் வயிற்றுல இருக்கிற குழந்தையதான் பாதிக்கும். குடிமா. இல்லம்மா, குழந்தை கண் முடிச்சு என்னை அம்மானு கூப்பிடுற வரைக்கும் நான் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். இதெல்லாம் நான் பண்ண தப்புக்கு தண்டனை. பிடிவாதம் பிடிக்காம குடிமா. ஐஸ்வர்யா, என் பேத்தி கண்ணு முடிச்சுட்டா. ஏமா அப்படி செஞ்ச? என்னை விட்டுட்டு போகணும்னு நினைச்சியா அம்மா? என்ன சொல்ற? நார்மல் ஆயிட்டா, இனி பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். தேங்க்யூ டாக்டர். மேடம், கொஞ்சம் வரீங்களா? சொல்லுங்க டாக்டர். ஐஸ்வர்யாவுக்கு இதய வால்வு வேலை செய்யலை, இதை நான் உங்ககிட்ட பலமுறை சொல்லியிருக்கேன். இனி எந்த ட்ரீட்மெண்ட்டும் பிரயோஜனப்படாது. அவ நாட்களை எண்ணிக்கிட்டு இருக்கா, அவளுக்கு எந்த விதமான அதிர்ச்சியும் வராமல் பார்த்துக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. இன்னொரு தடவை அந்த மாதிரி சம்பவம் ஏதாவது ஏற்பட்டா அப்புறம்? ஐயோ இல்லை டாக்டர், இனிமே இப்படி நடக்காது, சத்தியமா நடக்காது. குட். அவளுக்கு நான் டேப்லெட்ஸ் தரேன், சந்தோஷமா பார்த்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு. நர்ஸ், எஸ் டாக்டர், ஐஸ்வர்யாவை டிஸ்சார்ஜ் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே டாக்டர். ஓகே மேடம். அம்மா, நீங்க இனிமேல் என்னை விட்டுட்டு எங்கேயுமே போக மாட்டீங்கல்ல? ஞாபகம் இருக்கா, நாம பிரியக்கூடாதுன்னு
அன்னைக்கு இதே மாதிரி முடிச்ச நீ போட்ட, இன்னைக்கு நான் முடிச்சு போடுறேன். நாம இனிமே நிச்சயமா பிரிய மாட்டோம். I love you mummy. சரி சரி, ரெண்டு பேரும் ஜூஸ் குடிச்சு போராட்டத்தை முடிச்சு வைங்க. முதல்ல ஐஷு குடிக்க. மாமா வணக்கம். மாமா கொஞ்சம் நில்லுங்க, இப்படி கண்டுக்காம போனா எப்படி? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் மாமா. யாருக்கு யார் மாமா? அனாவசியமா என் கோபத்தை கலராத. ரோஜாக்கு மட்டும்தான் நான் மாமனாரு, கண்ட கழுதைக்கு இல்ல. மகேஷ் எனக்கு புருஷன்னா நீங்க எனக்கு மாமனார் தானே? மகேஷே இல்லன்னு ஆனதுக்கு அப்புறம் மாமான்ற ஒரு முறை எப்படி வரும்? நீ என்னமோ அம்மியை மெதிச்சு அருந்ததிய பார்த்து மகேஷ் கையால தாலி கட்டிட்டு மாதிரி பேசுற. உனக்கு உறவு முறையை மதிக்க தெரியுமா? தெரிஞ்சிருந்தா பெத்த தாய்கிட்டயே உறவை அறுத்துக்கிட்டு வந்திருப்பியா? என் மருமக ரோஜாவுடைய வாழ்க்கையை நிர்மூலமாக்கி அவளுடைய சந்தோஷமான குடும்பம் கனவு இதெல்லாம் கலைச்சி துரத்தி விட்டவ நீ. உனக்கு உறவுகளை வெட்டி விடத்தான் தெரியும், அத உருவாக்கி வளர்க்க தெரியுமா? பாவம் என் ரோஜா மகேஷுடைய வாரிசு சுமந்துகிட்டு எங்கெல்லாம் இருந்து கஷ்டப்படுறாளோ. இங்க பாருங்க, நானும் மகேஷோட வாரிசை என் வயித்துல சுமந்துன்னு கஷ்டப்படுறவதான். இதையும் உங்க மனசுக்கு புரியல? ஏன் மேல மட்டும் ஏன் உங்களுக்கு பச்சாதாபமே வர மாட்டேங்கிறது? எப்படி வரும்? இது நீயா உன் கழுத்துல போட்டுக்கிட்ட சுருக்கு கயிறு. இப்ப இருக்குது, வலிக்குது, மூச்சு திணறுதுன்னு சொன்னா எப்படி? நீ செஞ்ச பாவத்துக்கான பலனை நீ அனுபவிக்கிற. நீ எத்தனை கோயில் படி ஏறினாலும், எத்தனை சாமிய கும்பிட்டாலும், எத்தனை லிட்டர் எண்ணெயை ஊத்தி விளக்க ஏத்தினாலும், நீயா உன் தலையில வச்சுக்கிட்ட தீ அணையவே அணையாது. என் மருமகளை என் வீட்டை விட்டு துரத்தின பாவத்துக்கு உனக்கு பரிகாரமும் கிடையாது. இப்படி வார்த்தைக்கு வார்த்தை நான் பாவம் செஞ்சுட்டேன் பாவம் செஞ்சுட்டேன்னு சொல்றீங்களே, அந்த பாவத்தை என்ன செய்ய தூண்டது யாரு? உங்க புள்ள மகேஷ் தானே? நான் ஊர்ல இருந்து இங்க வரும்போது அப்பாவி பொண்ணாதான் வந்தேன். எல்லா அப்பா அம்மா மாதிரி ஏன் அப்பா அம்மாவும் என்ன உலகமே தெரியாம புத்தி புத்தி தான் வளர்த்தாங்க. நான் நன்னா படிச்சு பெரிய ஆளா வரணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா அந்த ஆசையெல்லாம் உடைச்சு தூள் தூள் ஆக்கினது உங்க புள்ள மகேஷ். உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, மகேஷ் ரோஜாவோட புருஷன்னு தெரிஞ்சா நான் அவரை காதலிச்சேன், அவர் கூட தண்ணி கொடுத்துடும் நடத்தினேன். இல்ல, மகேஷ் என்னை நம்ப வச்சு என் கழுத்து அறுத்துட்டாரு. அது ஏன் தப்பா? ஆனா தண்டிக்கப்பட்டு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்க மட்டும் தான். இது உங்க மனசுக்கு புரியலையா மாமா? நீங்களும் ரோஜாவுமா சேர்ந்து எல்லா தப்புக்கும் மூல காரணமா இருந்த மகேஷ மட்டும் மன்னிச்சிட்டீங்க. இப்ப சொல்லுங்க, நீங்க மகேஷ மன்னிச்சது நியாயமா சொல்லுங்க மாமா. அதெல்லாம் இருக்கட்டும்மா, மகேஷ் கல்யாணம் ஆனவன் தெரிஞ்சதும் நீ விலகி போயிருக்கலாம், போன பாத தப்புன்னு தெரிஞ்சதும் திரும்பி வந்திருக்கலாம். நீ அதெல்லாம் செய்யல, மகேஷ் வசதியானவன் பணக்காரன் தெரிஞ்சதும் அவனை எப்படியாவது மடக்கி போடலான்னு பாக்குற. மகேஷோட வசதிக்கும் பணத்துக்கும் ஆசைப்பட்டிருந்தா என் வாழ்க்கையே நான் வேற பேசியிருப்பேன். இப்படி வலியும் வேதனையுமா என் உரிமைக்காக போராடிட்டு இருக்க மாட்டேன். மகேஷ நான் நேசிக்கிறதுக்கு காரணம் காதல், காசு பணம் இல்ல. காதல் என்னமா பெரிய காதல்? நல்ல உறவை நாலு காசு கொடுத்தாவது சம்பாதிக்கணும். அதுவே தப்பான உறவா இருந்தா 10 காசை கொடுத்து தலையை முழுகணும். என்னன்னா முதலுக்கு மோசம், நீ லாபத்துக்கு சண்டை போட்டுட்டு இருக்கற. நல்லா இருந்த உடம்ப சுண்ணாம்பு தடவி புண்ணாக்கிக்கிட்ட தான் மிச்சம். ஒவ்வொரு தடவையும் தவறு நடக்கும் போது அதை சரி செய்ய முடியும்னு மனசு நினைக்கிறதே அதுக்கு பேர் தான் மாமா நம்பிக்கை. மகேஷ பத்தி நான் ரோஜா கிட்ட பல தடவை பேசினப்போ அவ எனக்கு ஆதரவு கொடுத்திருக்கா, என்ன மகேஷ்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு அவளே சத்தியம் பண்ணிருக்கா. அது அவ புருஷன் தெரியாத போது பண்ணி கொடுத்த சத்தியமா இருக்கும், அதுக்கு எப்படி அவ பொறுப்பாக முடியும்? அதே மாதிரி தானே நானும் மகேஷ் ஏற்கனவே கல்யாணம் ஆனவர்னு தெரியறதுக்கு முன்னாடி தானே நான் அவரை காதலிச்சேன், என்னி அவர்கிட்ட இழந்தேன். அப்ப ரோஜா வாழ்க்கையை மட்டும் நான் தான் கெடுத்தேன்னு நீங்க எப்படி என்ன பொறுப்பாக்க முடியும்? நான் மட்டும் இல்லம்மா, இந்த ஊர் உலகத்துல யார் உன்னுடைய கதையை கேட்டாலும் இதுதான் முடிவு. தாலி கட்டிக்கிட்டவளுக்கு தான் புருஷன்கிட்ட எல்லா உரிமையும், அதுதான் நியாயம் தர்மம் சட்டம். அப்ப மனசாட்சியை தூக்கி எரிஞ்சிட்டீங்களா மாமா? சட்டம்ங்கிற பேரை சொல்லி நியாயத்தையும் தர்மத்தையும் குழி தோண்டி புதைச்சிடாதீங்க, அது நடக்காது. ஏன் மகேஷ் கிடைக்கிற வரைக்கும் நான் போராடுவேன். இதோ பார், உனக்கு காசு பணம் வேணும்னா வாங்கிக்கோ, பிரச்சனை பண்ணாம விலகிக்கோ. சபாஷ், ஏன் வாழ்க்கைக்கும் என் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கும் விலை பேசுறீங்களா? அந்த பணத்தை நான் கொடுத்துடுறேன்,
மகேஷ் வாழ்க்கை விட்டு ரோஜா வேலைக்கு சொல்லுங்க. அந்த தைரியம் உங்களுக்கு இருக்கா? அவதான் முதல்ல வந்தவ ஊரறிய தாலி கட்டிக்கிட்டவா. அவளுக்கு தான் எல்லா மதிப்பும் மரியாதையும் உரிமையும். நீ பாவத்துக்கு மேல பாவம் பண்ணிட்டு போற. இங்க பாருங்க, மனுஷன் இறந்ததுக்கு அப்புறம் தான் அவர் நல்லவரா கெட்டவரான்னு பகவானே முடிவு பண்றாரு. நீங்க ஏன் அதுக்குள்ள அவசரப்படுறீங்க? இதோ பார், முதல்ல என்ன மாமா மாமான்னு கூப்பிட்டு டார்ச்சர் பண்றதை நிறுத்து. ரோஜா மட்டும்தான் எனக்கு மருமக. உனக்கு யாரையாவது மாமான்னு கூப்பிடணும்னு ஆசையா இருந்தா நீ வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு மக இருந்து அவ இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருந்தா நீங்க என்ன மாமா பண்ணுவீங்க? அவ வயித்து புள்ளையோட அவளை வேற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா? உங்களுக்கு அந்த தைரியம் இருக்கா சொல்லுங்க. இதெல்லாம் நீயா தேடிக்கிறது? அதுக்கு நான் பதில் சொல்லணும் அவசியம்? உங்களால பதில் சொல்ல முடியாது. ஒரு பொண்ணால ஒரு தடவை தான் ஒருத்தரை மட்டும் தான் கணவனா நினைக்க முடியும், ஏத்துக்க முடியும். அதுதான் நம்ம பண்பாடு. இனிமே மகேஷோட தான் என்னோட வாழ்க்கை. அதே பண்பாடு தான் ஒருவனுக்கு ஒருத்தின்னு சொல்லுது. அது உனக்கு தெரியாதா? மகேஷுடைய வாழ்க்கை ரோஜா கூட தான். அதுல இன்னொரு பொண்ணுக்கு இடம் கிடையாது. நீ அனாவசியமா ரோஜாவுடைய வாழ்க்கையை கெடுக்கிற. நான் யார் வாழ்க்கையும் கெடுக்கல. நீங்க ரோஜா மகேஷ் மூணு பேருமா சேர்ந்துதான் ஏன் வாழ்க்கையில அநீதி அழைச்சிருக்கீங்க. அதுக்காக தான் நான் நியாயம் தேடுறேன். நானும் வாழணும் தான் நினைக்கிறேன். என் வயசுல வளர குழந்தைக்கு மகேஷ் தான் பொறுப்பேத்துக்கணும். அதுக்கு ஒரு முகவரி வேணும். இதுக்காக நான் சாகர வரைக்கும் போராடுவேன். என் மனசுல எரிஞ்சின்ற நெருப்ப வெறும் வார்த்தையால உங்களால அணைச்சிட முடியாது. அதே நெருப்புல நீயே எரிஞ்சி சாம்பல் ஆயிடுவ, ஜாக்கிரதை. இது அழிக்கிற நெருப்பு இல்ல மாமா, இருட்டுல என்ன வழி நடத்துற வெளிச்சம். ஒரு கப்பலையோ ரயில் என்ஜினியோ நகர்த்துற நெருப்பு மாதிரி ஆவேசமான ஆக்ரோஷமான நெருப்பு. கப்பலையும் ரயில் இன்ஜினையும் நகர்த்துறதுக்கு நெருப்பு தேவைதான், அதை ஒத்துக்கிறேன். ஆனா போய் சேர வேண்டிய இடம் வந்ததும் அந்த நெருப்புக்கு வேலை இல்லாம போயிடும். அதை உண்டாக்குனவனே அந்த நெருப்பை அணைச்சிருவான். அதுக்கப்புறம் அது வெறும் சாம்பல் தான். அதே மாதிரி உன் பயணமும் முடிஞ்சு போச்சு. மகேஷ் உன்ன மறந்துட்டான். நீயும் சாம்பலா காத்துல கரையதான் போற. அதையும் நான் பார்க்க தான் போறேன். மகேஷ் அடையற வரைக்கும் என் பயணம் தொடரும். மகேஷ ரோஜா கூட சேர்த்து வைக்கிற வரைக்கும் என் பயணம் முடியாது, பார்க்கலாம். நீங்க தானே சுபாவோட ஃப்ரெண்டு கலா? ஆ ஆமா, வாங்க. நீங்க நர்ஸ் சுபாவை கல்யாணம் கட்டிக்க இருந்தவர் தானே? ஆமா. உங்க பேர் கூட குமார், கரெக்டா? ஆமாமா. நானும் அவளும் ஒன்னா பல நாட்களா டியூட்டி பார்த்துருக்கோம். எப்பவும் உங்களை பத்தி தான் பேசிட்டு இருப்பா. ஆனா பாவம், ரோடு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டா. சுபாவை ரொம்ப சின்சியரா காதலிச்ச சிஸ்டர். கடவுள் அவளை எங்கிருந்து பிரிச்சிட்டான். காதலுக்கு கண் இல்லைன்னு சொல்லுவாங்க, ஆனா அந்த கடவுளுக்கு தான் கண்ணே இல்லை. நீங்க எந்த அளவுக்கு சுபாவை காதலிச்சிருக்கீங்கன்னு எனக்கு புரியுது சார். அவளை மறக்க முடியாம தான் நான் தவிக்கிறேம்மா. அவ பேரை கூட என் கையில பச்சை குத்திருக்கதா பாருங்களேன். உங்களை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு சார். விதி எல்லாம் என் தலை விதி. அப்புறம் எனக்கு உங்ககிட்ட ஒரு உதவி வேணும், அதனால தான் வந்தம்மா. உங்களுக்கு உதவ வேண்டியது என்னோட கடமை, ஏன்னா சுபா என்னோட உயிர் தோழி. ரொம்ப தேங்க்ஸ்மா. சுபாவுக்கு தெரிஞ்ச பேஷண்ட்டுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் தான் டெலிவரி நடந்தது. பேஷண்ட் பேரு செல்வி புகழ்மணி. ஆமாம், ஞாபகம் இருக்கு சார். அவங்க மெடிக்கல் ரிப்போர்ட் எனக்கு கொஞ்சம் வேணும். குழந்தை பெற்றுக்கிறதுக்காக செல்வி இப்போ வேற டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறாங்க, அதனால தான் அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வர சொன்னாங்க. செல்வியும் சுபாவும் என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் தானே? செல்வி மேடமும் எனக்கு நல்லா தெரியுமே. குழந்தை பெற்றுக்கிட்டு அவங்க கர்ப்பப்பை ஆபரேஷன் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு இனி குழந்தையே பிறக்காது, இது அவங்களுக்கே தெரியுமே. ஓ அப்படியா? ஒரு நிமிஷம் இருங்க சார். சரிம்மா. ஓஹோ, செல்வி கர்ப்பப்பையை எடுத்தாளா? அவளுக்கு இனிமேல் குழந்தை பிறக்காது. ஆனால் குழந்தை பற்றி தரேன்னு மாமியாரை ஏமாத்தி திரியிறா. பரவாயில்லையே, நமக்கு செல்வியை மிரட்ட ஒரு புது ஐட்டம் ஒன்று கிடச்சிருக்கு. குழந்தையே கிடையாது. எக்ஸ்கியூஸ் மீ, ரிப்போர்ட்ஸை ஜெராக்ஸ் எடுத்துட்டு கொண்டு வந்து தந்துடுங்க சார். உடனே கொடுத்துறம்மா. அப்புறம் கலா, இன்னொரு சின்ன உதவி ஒன்று செய்யணும். ரோஜா மகேஷ்னு ஒரு பொண்ணுக்கு அதே சமயம் ஒரு குழந்தை பிறந்தது. அவங்களையும் கொஞ்சம் பார்க்கணும்.
அவங்க அட்ரஸ் கொஞ்சம் கொடுக்க முடியுமா? ஆ, ஒரு நிமிஷம். ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். நீங்கள் எனக்கு செஞ்ச உதவியை பார்த்து சுபாவோட ஆத்மா உங்களை நல்லா வாழ்த்தும். சுபா தான் இறந்துட்டாங்களே, நீங்கள் அவங்கள மறந்துட்டு வேறொரு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கலாமே. சிஸ்டர், என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க? சுபா தான் எனக்கு ஒரே மனைவி, அவளை தவிர வேற எந்த பொண்ணுக்கும் என் வாழ்க்கையில் இடம் இல்லை. உங்க காதல் புனிதமானது சார். ஆமா ஆமா. கோவில்லைக்கு தானே ஒரு புள்ளைய பெத்துக்க வக்கு இல்ல, கண்டவ புள்ளைய தாம் புள்ளைன்னு சொல்லிட்டு இருக்கா, அவ எப்படி எனக்கு மருமகளாக முடியும்? இந்த ஜென்மத்துல அவ எனக்கு மருமகளே கிடையாது. ஆமா சொல்லிட்டேன். நீங்க வில்லி மாதிரி சிரிக்கிறீங்களா? நீங்க நல்லா இருப்பீங்களா? மருமகளே பஞ்சவர்ணம். அட்டா,
வேப்பெண்ணை குடிச்சா அந்த நாத்தம் எத்தனை நாளைக்கு இருக்கும்? அச்சுச்சோ, ஒரு வாரத்துக்கு பக்கத்துல யாருமே போக முடியாது. அப்புறம் எதையுமே வாயில வைக்கவே முடியாது. அப்படி சொல்லிடு என் செல்ல கிளி. ஏய் செல்வி, நீ ரொம்ப துள்ளிக்கிட்டு தெரிஞ்சில்ல, இப்ப போட்டா செடி உனக்கு மூக்க நாங்க இருக்கிறேன். இனிமே எங்க வருது? இனிமே ஒரு வாரத்துக்கு படுக்கையறையே பாத்திரம் தான். செல்வி பாத்தீங்களா, எனக்கு எதுவும் ஆகாதுன்னு சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றதுக்கு கூட நீங்க தடுமாறீங்களே. வாங்க, என்னோட ஆசையை நிறைவேற்றிடுங்க. அண்ணே, கவிதா எங்கப்பா? இன்னைக்கு அவளோட பிறந்தநாள் ஆச்சு. உள்ள எங்கேயாவது இருப்பாமா? இதை பாத்தீங்களா, கவிதாவுடைய நினைவு நாளுக்கு பேப்பர்ல விளம்பரம் வந்திருக்கு. இதை நான் ஏற்கனவே பாத்துட்டேன்பா. என்ன பிறந்தநாள் அதுமா பாய் திறந்து சுமங்கலியா சொல்றதுல என்ன வந்துற போது? என்னப்பா நீ? மாமா, வார்த்தைகள் வாயிலிருந்து வந்தா போதாது, மனசுக்குள்ள இருந்து வரணும். என் மனசு லலிதாவை நினைச்சு ரொம்ப பாரமா இருக்கு. கவிதாவுடைய பிறந்த நாளை இன்னொரு நாள் கொண்டாடலாம்னு நம்ம அன்னைக்கே முடிவு பண்ணியாச்சு. லலிதா எனக்கு பொண்டாட்டி மட்டும் இல்லை, இவளுக்கு சொந்த அக்கா. இவளை ஞாபகத்தில் வச்சுக்க சொல்லுங்க. எங்க இப்படி என் சந்தோஷத்தை குளித்தோண்டி பொழுதுக்கிறீங்க? நல்லாருன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா போதுமே, அதுக்காக இவ்வளவு பெரிய வியாக்கியானம் தேவையில்லையே. கவிதா, பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மா. தேங்க் யூ மா. நன்னா அர்ப்பணி. பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சித்தி. தேங்க்ஸ் ரச்சனா. பாத்தீங்களாப்பா, இந்த குழந்தைங்களுக்கு என் மேல இருக்கிற அக்கறை கூட இவருக்கு இல்ல. சரி விடுமா, நல்ல நாள் அதுமா எழுதுகிட்டே. இந்தாங்க உங்களுக்காக சாக்லேட் வாங்கிட்டு வந்தேன். என்னங்க வைதேகி,
லலிதா படத்துக்கு மாலை வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன், பாத்தியா மாலையே வீடு தேடி வந்துருச்சு. சரி சரி, நீங்க ஆபீஸ் கிளம்புங்க, அப்புறமா கவிதா ஆபீஸ்க்கு வருவா. ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சிவரணம் திருபுஜம் பிரசன்னதனம் ஜாயே துருவிக்னோம் சாந்தயே ஓம் பூஹோ பமோ பக்த சமஸ்த திருதக்ஷை த்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர ப்ரீத்யர்த்தம். ஹலோ கவிதா, many more happy returns of the day. Thank you செல்வி. நீ ஏதோ ஞாபகம் வச்சிருக்கே. ஐய், நான் போய் உன்னை மறப்பேனா? என் வாழ்க்கைக்கு விளக்கேத்தி வச்சவளே நீ தானே. இப்ப எரிஞ்சு போயிருக்கேன். என்னடி சொல்ற சபி, என் பிறந்த நாள் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா கொண்டாடணும் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எங்க அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா? வேணும்னே இன்னைக்கு பார்த்து செத்து போன எங்க அக்கா போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு திடீர் பண்ணிட்டு இருக்காங்க. மெத்த அம்மாவே மாமியாரா மாறி பண்ற கொடுமை எனக்கு மட்டும்தான் நடக்கும். என்ன பண்ண போறனோ ஒண்ணுமே புரியல. ரெண்டு பேருக்கும் ஒரே நிலைமைதான். இதுல யாரு யாருக்கு ஆறுதல் சொல்றதுன்னே தெரியல. நான் கொஞ்சம் குடும்பம் குழந்தைன்னு அடுங்கி போலன்னு பார்த்தா எங்க அம்மா என்ன சீண்டு விட்டுட்டே இருக்காங்க செல்வி. இதே நிலைமை நீடிச்சதுன்னு வைய, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் எங்க அம்மாவை குத்தி கொலை பண்ணிட்டு நான் ஜெயிலுக்கு போனாலும் போயிடுவேன். ஏய் லூசு, பிறந்த நாள் அன்னைக்கு கொலை குத்துன்னு என்ன பத்தியும் கவலைப்படாதப்பா, சந்தோஷமா இரு. உங்ககிட்ட நான் அப்புறம் பேசுறேன். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஒன்ஸ் அகைன். தேங்க் யூ, பாய். சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவரணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் ஜாயேத் சர்வ விக்னோபசாந்தயே ஓம் பூஹ ஓம் வஹ ஓம் ஸ்வஹ ஓம் மஹ. அந்த பால்கோவா லலிதாவுக்கு வச்சு படைங்க. பால்கோவனா லலிதாவுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி குடுங்கோ. ஓகும் சத்யம் ஓமாபஹ ஜோதிரச அமிர்தம் பிரம்ம போத்பவத் சுவரம் மமோ பாக்த சமஸ்த த்ருதக்ஷே த்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர ப்ரீத்யர்த்தம் அபவித்ரஹ பவித்ரோ வா சர்வாவஸ்தாம் யதோபி வா யஸ்மரேத் புண்டரீகாக்ஷம் சபாக்யா அப்யந்தரஹ ஸ்ருதிஹ மானசம் வாஜிகம் பாபம் கர்மணா சமுபார்ஜிதம் ஸ்ரீராம ஸ்மரணே நேவ வ்யபோகதி ஸ்ரீராம ராம ராம. அம்மா அம்மா, லலிதா 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 லலிதா.